கடைசி காலத்துல நினைக்காம இளமையிலேயே அதை நம்ம கடைபிடிச்சு வந்தோம்னா என்ன போற காலங்களில் பின்னால நமக்கு பெரிய உதவியா இருக்கும். அந்த உதவியை நாம் இப்பவே இருந்து கடைபிடிக்கணும். இப்ப நம்ம எனக்கெல்லாம் வயசாகி போச்சு, இனிமேல் நான் வந்து கடைபிடிக்க முடியாது. இன்னும் இளம் வாலிபர்கள் இளம் பிள்ளைகள்லாம் அந்த மாதிரி என்னங்க கை கொள்ளணும். ஒரு மனுஷனை திருத்துறதா இருந்தால் பெண்களால் திருத்த முடியும். ஒரு மனுஷனுக்கு சரியான மனைவி அமையன்னா அவன் கிறுக்கனா போயிடுவேன், என்ன ரோட்டில் பிச்சை எடுத்து திரிவேன். நல்ல மனைவி அமைந்தால் ஒரு சாதாரண மனுஷன் கூட தேவராட்டில் ஊர் விட்டு ஊர் கொண்டாரு. முதலத்தூருக்கு இருக்கிற 20 மணிக்கு அனுப்பி 10 மணி 30 மணி தொழில் இந்த ஆளு நாங்கள் வர பெருமாள் விட்டுருக்கோம். சாமி வந்து இந்த நாடு கூட சுற்றுறாரு, இருக்கா சுற்றுறாரு, பொருள் ஆசையை சுற்றுறாரு, அது கிடையாது. இந்த மக்களை நல்வழிப்படுத்தணும், எல்லாரும் ஞானம் ஞானமானத்திற்கு வரணும், இந்த வள்ளலுக்குடைய கொள்கையை கடைப்பிடிக்கணும், என்ன அப்படிங்கிற ஒரு கொள்கை தான் அவர் இந்த அளவுக்கு முயற்சி பண்ணி இப்போ பாருங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு. சின்ன கஷ்டம், பணம் கஷ்டம் கிடையாது, உடல் கஷ்டத்தில் இருக்காரு. உடல் கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த காரியங்களை விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இந்த அரியபடிய காரியங்களை ஒரு சிறப்பான முறையில் நடத்தி இந்த நம்மளையெல்லாம் வர வச்சு இந்த காரியத்தை சிறப்பாக செய்ததற்கு ஐயாவுக்கு நன்றி கூறி எனக்கு பேச வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.